சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி பிள்ளையே இந்த பதிவினை கேட்டால் மிகப்பெரிய அதிசயம் உன் இல்லத்தில் நடக்க இருக்கிறது என்னவென்று சொல்கிறேன் கவனமாக கேள் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறது இந்த வருத்தத்தை குறைக்க இந்த வருத்தம் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்க நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உன் இல்லத்தில் வழிபடு நிச்சயம் இந்த வாராகி தாய் உன் இல்லத்தேடி வருவேன் உனக்கு உள்ளத்தை நிறைய விஷயத்தை செய்து உன் இல்லத்தை மகிழ்வித்து உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பேன் ஆனால் என் தங்க பிள்ளையே இதை செய்வதற்கு பல தடைகளும் பல கஷ்டங்களும் வரலாம் ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து என் தாய் இருக்கிறார்கள் இது கூட இது சுலபமாக உனக்கு கிடைக்க வழி வகுத்து விடுவேன் இருந்தாலும் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் வருத்தம் எதற்கெடுத்தாலும் அப்படியே பயந்து பயந்து இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என அதிகமாக என்னுடைய தங்க பிள்ளையானது பயந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயம் கொள்ளக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் நீ துணிச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி தாயானவள் உனக்கு தைரியத்தை வரவைப்பதற்காக தான் இந்த சோதனை இந்த சோதனையில் இருந்து நீ மீண்டு வந்து விட்டால் சாதனை படைக்க சர்வ நிச்சயமாக இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் உதவுவே இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே அதனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்வதற்கு முதலில் நீ தயாராக இருக்க வேண்டும் தயாராக வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் நான் சொல்வதை நீ முழுவதுமாக கேட்டால் நீ கிடைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழுவதுமாக கிடைக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்காக சொல்லுகிறேன் அதனால் கவனமாக கண்களை மூடி இந்த பதிவினை கேள் அனைத்தும் உனக்கு புரியும் என்ன நடக்க போகிறது நீ எப்படி நடந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக விளக்கப் போகிறேன் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே இந்த தருணமும் என் தங்க பிள்ளை பல நபரால் கஷ்டத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் தான் கொஞ்ச நாட்களாக சந்தித்து வருகிறது இந்த சந்திப்பானது உன்னுடைய உடலாலும் மனதாலும் மிகப்பெரிய பாதிப்பு என்பது அளவற்று அதிகமாகவே இருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு தருணமும் எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது நல்லதே கிடைக்காது என் வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் ஒரே ஒரு நல்ல விஷயம் கூட நடக்காது என்று சரியாக சாப்பிடுவதில்லை நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி தினந்தோறும் கண்கலங்கி கொண்டு என் வாழ்க்கை இனிமே கடைசி காலம் வரை நான் இப்படிதான் இருக்க போகிறேன் நிர்கதியாக நிற்க போகிறேன் என்று உன்னுடைய எண்ணமும் செயலும் அப்படிதான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் இப்படிதான் இருக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே உண்மையை சொல்லிவிட்டேனா ஏதோ நீ நினைக்கவில்லை என்று சொல்லு பார்ப்போம் எதை நாம் நினைக்கிறோமோ எதனுடைய எண்ணத்தில் நாம் மனதில் விதைக்கிறோமோ அதைதான் நடக்கும் ஏன் என் தங்க பிள்ளை ஒரு நாளையாவது எனக்கு நல்லது நடக்க போகிறது நல்லது நான் செய்திருக்கிறேன் எனக்கு நல்லவையே நடக்கும் என்று ஒரு முறை இந்த பதிவினை கேட்ட பிறகு ஒரு முறை நினைத்து பார் மறு கணமே உன்னுடைய அந்த எண்ணங்களானது மாறும் வாழ்க்கையில் இந்த வாராகி தாயானவள் நீ நினைத்ததை ஆசைப்பட்டதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் அதனால் எண்ணங்களை மாற்றினால்தான் நம் வாழ்க்கையும் மாறும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என் வாழ்க்கையில் கஷ்டம்தான் நிலைக்கிறது என்றால் கஷ்டம்தான் நிலைக்கும் சந்தோஷம் வருகிறது என்றால் சந்தோஷம் வரும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது வார்த்தை அல்ல அது வேத வாக்கு என்பதை இந்த தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஏனென்றால் உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் உனக்கு துரோகம் செய்வதற்கு உன் பணத்தை பிடுங்கி சாப்பிடுவதற்கு அதிக பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அதனால்தான் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்வதற்கு ஆள் இல்லை என்பதனால்தான் இந்த வாராகி தாயானவள் தினந்தோறும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஆறுதலையும் அன்பையும் பண்பையும் அறிவையும் அனைத்து விஷயத்தையும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எவராவது உன்னை இழிவாக பேசினாலோ கஷ்டப்படுத்தி பேசினாலோ கலங்காதே அவர்களால் இழிவாகத்தான் பேச முடியும் ஏனென்றால் அவர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு என்பதுதான் வார்த்தையாக அமைகிறது ஆனால் என் தங்க பிள்ளை நல்லதுதான் செய்கிறது நல்ல வார்த்தையே பேசுகிறது அதனால் தான் இந்த தாய் உனக்கு எப்பொழுதும் துணை இருந்து என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மருந்தாக அமைகிறது ஆனால்
என்னுடைய கண் பார்வையில் நீ இருக்கிறாய். என்ன நடந்தாலும் மௌனத்தை கடைபிடி. ஆனால் அந்த மௌனமே மிகப்பெரிய வலிமையாக மாறி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களையும் நான் தண்டித்து உன் கண் முன்னே காமிப்பேன். இன்னும் அந்த ஒரு வாரத்தில் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் கஷ்டப்படுத்தியவர்களும் உன் கண் முன்னே வேதனைப்படக்கூடிய அளவிற்கு வலி என்றால் என்ன, வார்த்தை என்றால் என்ன, அடி என்றால் என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள், வாழ்க்கையில் தெரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு தருணமும் நீ வேதனை கொள்ளாதே. இந்த தாய் இருந்தும் நீ வேதனைப்பட்டால் இந்த தாய் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்றுதானே நீ வருத்தப்படுகிறாய். நீ செய்யவில்லை என்று நினைத்தாலே என்னுடைய மனமானது அழும் அல்லவா? அதனால் நீ அழுதால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. தேம்பி தேம்பி அழுவதை நிறுத்திவிட்டு தைரியமாக இரு. தைரியம் ஒன்றே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், நல்ல வழி பிறக்கும், நல்ல விஷயங்கள் மனதில் பதியும் என்பதை இந்த தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் ஒரு சிறு பரிகாரத்தை உன் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கிறேன். நீ நினைத்ததை நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்பொழுது இந்த வாராகி தாயானவள் அதை என் தங்க பிள்ளைக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதனால் கவனமாக கண்களை மூடி பொறுமையாக கேள். படபடவென்று பதட்டம் அடையாதே. எப்பொழுதும் அந்த பதட்டமானது நம் வாழ்க்கையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கும். அதனால் பதட்டம் அடையாமல் நான் சொல்வதை கேள். ஒரு மூன்று அகல் தீபத்தை எடுத்துக்கொள், மூன்று வெற்றிலையை எடுத்துக்கொள், மூன்று சிகப்பு திரியை எடுத்துக்கொள், பிறகு நெய்யை எடுத்துக்கொள். இது மட்டும் போதும். ஏனென்றால் உன்னுடைய மூன்று வேண்டுதலை முதலில் சொல்லு. சொல்லி ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் பொழுது முதல் வேண்டுதலை சொல்லி ஏற்ற வேண்டும். இரண்டாவது வேண்டுதலை சொல்லி இரண்டாவது தீபத்தை ஏற்ற வேண்டும். மூன்றாவது தீபத்தை மூன்றாவது வேண்டுதலை சொல்லி மனதார பிரார்த்தித்து ஏற்ற வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அழுது கொண்டு தீபத்தை ஏற்றினால் நான் உன் இல்லம் தேடி வரமாட்டேன். அதை மட்டும் நினைவு வைத்துக் கொள். நான் வரப்போகிறேன் என்றால் நீ அழுது கொண்டு என்னை வரவேற்றால் உன் இல்லத்தில் வந்து வாசற்படியில் இருந்து திரும்பி சென்று விடுவேன். அது மட்டும் நினைவு இருக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இதை உனக்கு வேத வாக்காக சொல்லுகிறேன், வார்த்தை அல்ல. வேத வாக்கு என்பதை எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அதனால் வரும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதே போல் பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் இந்த பரிகாரத்தை உன் இல்லத்தில் செய்து என்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய எண்ணத்தை வைத்து உன்னுடைய வேண்டுதலை மனதார பிரார்த்தித்து சந்தோஷமாக தீபத்தை ஏற்றினால் நீ எப்படி சந்தோஷப்படுகிறாயோ எண்ணி மூன்று நாட்களில் அந்த சந்தோஷமானது நிலைக்கும், நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இது இந்த தாயின் ஆசியும் அருளும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும். அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். அனைவரும் வாழ்க்கையிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே.